புல்லட் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 40 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஒரு பெரிய ரிச் கைஸ் தான் வச்சிருப்பாங்க. ஜமீன்தார் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க, சினி ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி, ஒரு வண்டி வந்தாலே சொல்லிடுவாங்க இவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த ஒரு சவுண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹார்ன் இருக்கும் அதுல, அந்த மாதிரி வந்ததுதான் புல்லட். சேஃபஸ்ட் வண்டி அப்படின்னா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ராயல் என்ஃபீல்ட் தான். எந்த மாதிரியான ஆக்சிடென்டாக இருந்தாலும் நம்மளை அது காப்பாற்றிடும். அந்த காலத்துலேருந்தே ஸ்போக்ஸ் வீல் தான். இப்போ இடையில வந்து ஒரு ஃபேன்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க, மேக் வீல்ஸ்ன்னுவாங்க அலாய் வீல்ஸ்ன்னு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் புல்லட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் வீல்ஸ் தான். இப்போ சவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சில பேர் இப்போ புதுசாக வாங்குற புல்லட்டில் பழைய புல்லட் சவுண்ட் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஏற்கனவே இருந்த இன்ஜின்றது வந்து டிசைன்ட் பை இங்கிலாந்து, ஸோ அதனுடைய இன்ஜினோட ஸ்டோக் பவர் இஸ் டிஃப்ரெண்ட். அதுதான் ஒரிஜினல் ராயல் என்ஃபீல்டு புல்லட், புரியுதுங்களா. அதை வந்து இதில் கம்பேர் பண்ணாதீங்க. அதை கம்பேர் பண்ணிங்கன்னா அது வராது, 100% வராது. வண்டியில வந்து ஆல்டர் பண்றாங்க இல்லையா, அது வண்டியினுடைய பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து உண்மைதானா? 100% உண்மைதான். ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து அதை பற்றி திங்க் பண்ணுறதே இல்லை. வந்தாங்கன்னா முதல்ல அந்த சைலன்சரை மாற்றணும், அலாய் வீல்ஸ் போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி கேஇன் ஃபில்டர் போட்டுக்கிறாங்க, ஹை ஸ்பீடுக்காக வண்டி வண்டி தூக்குனா பறக்கணும், அதுக்கப்புறம் என்னாலும் நல்லா செலவு பண்ணுறாங்க. விஜய் சேதுபதி வண்டி நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம், சிம்பு அவருக்கு வண்டி நான் வந்து ஐஸ்வினோட வண்டி கொடுத்துருக்கேன், என்னோடய ஸ்டிக்கர் கூட அதில் இருக்கும். கமல்ஹாசனுக்கு எங்கள் ஃபாதர் தான் வந்து அந்த வண்டியை க்ளீனிங் பண்ணி கொடுப்பாரு. 15 இயர்ஸ் முன்னாடி நான் 40,000 கொடுத்து இந்த வண்டியை வாங்கினேன். இதுதான் என்னோடய ட்ரீம் பைக். ஸோ இது வந்து நான் எல்லாமே UKலேருந்து 2 lakhs வந்து ஸ்பேஸ் வர வச்சு, ஒன்லி இந்த கார்பரேட்டர் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 27,800 rupees. ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் டு ஆல் த நியூஸ் கிளிப்ஸ் வியூவர்ஸ் அவுட் தேட், திஸ் இஸ் விஜே அனாமலின். இன்னைக்கு நம்ம கூட வந்து ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். எஸ் ராயல் என்ஃபீல்டு வந்து நம்ம எல்லா பக்கமும் ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ராயல் என்ஃபீல்டுக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் கொடுக்குற ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். லெட்ஸ் வெல்கம் ஜாஃபர் அலி. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து இந்த புல்லட் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த ஒரு ராயல் என்ஃபீல்டு புல்லட்? ராயல் என்ஃபீல்டில் இப்போ ஆக்சுவலாக பழைய பைக்ஸ் அப்படின்னும் போது எங்கள் ஃபாதர் லைனில் தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 இயர்ஸுக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்கள் ஃபாதர் வந்து ஆரம்பிச்சது 1944. அப்போலாம் அந்த காலத்துலலாம் பிரிட்டிஷ் பைக்கு. ஸோ அந்த பிரிட்டிஷ் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டு தான் வந்து ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஊரில் இப்போ TVS 50 மாதிரி அப்போ வந்து ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்கும் அப்போது. ஸோ பிரிட்டிஷ் பைக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ட்ரையம்ஃபு, நார்டன், பிஎஸ்சி, ஏஜிஎஸ், மேச்சலஸ் இந்த மாதிரி வரும், பிரில்லியன்ட் பைக்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் கீழே தான் இந்த புல்லட்டாக இருந்தது. ஸோ ஆமாம், ஃபஸ்ட்டு. ஸோ எங்கள் ஃபாதர் காலத்தில் நாங்கள் வேலை கற்றுக்கும் போதெல்லாம். ஸோ இப்போது அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, நாங்கள் அது படிப்படியாக அது கம்மி ஆகிட்டு வரும்போது லாஸ்ட்டாக புல்லட்டு தான் வந்து ஸ்டோர் ஆச்சு. ஸோ அதுதான் வந்து நின்றுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நிறைய பேர் புல்லட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு 40 இயர்ஸ் முன்னாடி ஒரு பெரிய ரிச் கைஸ் தான் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் மிராசுதார், ஜமீன்தார் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க, சினி ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி, ஒரு வண்டி வந்தாலே சொல்லிடுவாங்க இவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த ஒரு சவுண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹார்னும் இருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி வந்தது தான் புல்லட்டு. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான். நான் வந்து 17 இயர்ஸ்லேயே நான் வந்து அந்த உள்ளே போயிட்டு எங்கள் ஃபாதரோடு நான் ரீச் ஆகிட்டேன். ஸோ 17 வயசில் இப்போ வந்து எனக்கு 64. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அபோவ் 45 மேலே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்ட் இதை தொடர்ந்து வந்து பழைய ராயல் என்ஃபீல்டு அண்ட் புது ராயல் என்ஃபீல்டு இதுக்கான வித்தியாசங்கள் கண்டிப்பாக உங்களை விட பெட்டராக வித்தியாசங்கள்ல, அது வேறு இது வேறு, புரியுதுங்களா. இது வந்து அது வேறு இது வேறு. பழைய ராயல் என்ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைட் கியர் வரும், லெஃப்ட் சைட் பிரேக் வரும் இல்லையா. இப்போ வந்து அதெல்லாம் அந்த காலத்தில் ஓட்டினா தான் அதை கரெக்டாக ஓட்ட முடியும். இன்றைக்கி அதுக்கப்புறம் பழைய ராயல் என்ஃபீல்டு இருக்கும்போதே RX 100 வருது, இந்த மாதிரி நிறைய வண்டி வந்து எஃப்செட்டில் பஜாஜ் கம்பெனி வந்து இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட் பிரேக் லெஃப்ட் கியர். ஸோ இந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தவங்க தான் புல்லட்டுக்கு வராங்க. அப்போது திங்க் பண்ணாங்க, ஸோ இதை நம்ம அந்த பிரேக்கை மாற்றினா தான் நமக்கு சரியாக வரும்னு திங்க் பண்ணதுனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரேக்கை வந்து ரைட் சைடு ஆக்கிட்டு லெஃப்ட் சைடு கியர் ஆக்குனாங்க. ஸோ ஆக்கினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதில் ஒரு மூமெண்ட் வந்து நல்ல ரீச் ஆச்சு போச்சு உங்களுக்கு ஆக்சுவலாக. இப்போ சவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சில பேர் இப்போ புதுசாக வாங்குற புல்லட்டில் பழைய புல்லட் சவுண்ட் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து இஸ் திஸ் பிகாஸ் ஆஃப் த பில்ட், இந்த மாதிரி பில்ட் இருக்கனால தான் இந்த சவுண்ட் அப்படிங்கிறது? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது நான் தான் சொல்கிறேன், ஏற்கனவே இருந்த இன்ஜின்றது வந்து டிசைன்ட் பை இங்கிலாந்து, ஸோ அதனுடைய இன்ஜினோட ஸ்டோக் பவர் இஸ் டிஃப்ரெண்ட். அதுதான் ஒரிஜினல் ராயல் என்ஃபீல்டு புல்லட், புரியுதுங்களா. அதை வந்து இதில் கம்பேர் பண்ணாதீங்க. அதை கம்பேர் பண்ணிங்கன்னா அது வராது, 100% வராது. ஆனால் நம்ம வர்ற மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கலாம். இப்போ சைலன்சரை மாற்றுறது இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன வேலை பண்ணிவிட்டு அந்த சவுண்டை தான் நம்ம வந்து டிஃபுசர் மாற்றுற மாதிரி, சைலன்சர் மாற்றுற மாதிரி மாற்றினா தான் அந்த சவுண்டை மாற்ற முடியும் கொஞ்சம்.
மற்றபடி இந்து வந்து வேறு, அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த என்ஜின் வேறு, அந்த என்ஜின் வேறு. ஸோ அதனால் அதுக்கிட்ட வந்து நம்ம அதே மாதிரி கொண்டு வரதுக்கு சான்சஸ் இல்லை. இதை தொடர்ந்து வந்து நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தெருவுக்கே கிட்டத்தட்ட 5 to 6 ராயல் என்ஃபீல்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஹோல் விஷயத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு TVS 50 பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக்கில் போகிறோம் நின்னோம்னா ஒரு 50 வண்டி TVS 50 நிற்கும். ஒரு ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 வண்டி நிற்கும். புல்லட்டை தேடி தான் அது போய் நிற்கணும். இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. ஒரு ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க 5 வண்டி தான் இருக்குன்னு, இன்றைக்கி வந்து 25 வண்டி 30 வண்டி நிற்குது. ஸோ இது வந்து முன்னாடி வந்து இவங்க தான் புல்லட்டை வாங்கணுன்றது இருந்தது, இப்போ அப்படி இல்லை. ஆட்டோ ரிக்ஷா வச்சுருந்தான் அவர் வண்டி புல்லட் வச்சுருப்பார். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு மோகம் புல்லெட்டுக்கு. இப்போ 250 cc ஒன்று வரப்போகுது. இப்போ ஆக்சுவலாக ஹை ஸ்பீடுக்காக வேண்டி என்ன பண்ணாங்க, இமாலயன் ஒன்று போட்டாங்க. அந்த இமாலயன் வண்டி பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு தான், அது வந்து ஆஃப் ரோட் ரேஸுக்கு. ஸோ அதுக்கு மாதிரி நிறைய டிசைன்ஸ் பண்ணுறாங்க. இருமேல்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 வண்டிக்கிட்ட டிசைன் பண்ணி வரப்போகுதுங்க. 8 பைக்ஸ் கிட்ட வரப்போகுது, டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வரப்போகுது, 250 cc வரப்போகுது. ஸோ அதனால் 250 cc கிளாஸே கிடையாது, ஆக்சுவலி SD-யோட முடிஞ்சது. அதாவது நல்லா வந்து கொண்டு போகிறாங்க ராயல் என்ஃபீல்டு. இன்றைக்கி வந்து ஃப்யூச்சரில் வர்ற காலமும் சரி புல்லட்டு தான். நீங்கள் மற்ற வண்டியில் பார்க்க முடியாது. என்ன தான் மற்ற வண்டிங்க புதுசு புதுசாக வந்தாலும், புது புது கம்பெனி, பழைய கம்பெனி புதுசு புதுசாக கொண்டு வராங்க, அதெல்லாம் நிற்காது. இன்றைக்கி எல்லாமே ஃபைபர்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம், புரியுதுங்களா? புல்லட் அந்த மாதிரி இல்லை, நல்லா ரீச் ஆகும். இருமேல்பட்டு நல்லா ரீச் ஆகும். வரப்போகிற மாடல்லாம் வந்து என்ன நல்ல டைப்பில் வந்துட்டுருக்கு சைடில். இன்னொரு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே ஸ்போக்ஸ் வீல் தான். இப்போ இடையில வந்து ஒரு ஃபேன்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மேக் வீல்ஸ்னுவாங்க அலாய் வீல்ஸ்னு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் புல்லட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போக்ஸ் வீல்ஸ் தான், ஆக்சுவலி ஸ்போக்ஸ் வீல் தான் வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு புதுசாக ஒரு மாடலுக்காக அந்த தண்டர்பேட் எக்ஸ்ன்னு போட்டு ஒரு அலாய் வீல் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களே இப்போ கொஞ்சம் வராங்க. பட் ஸ்டில் இன்றைக்கி ஸ்போக்ஸ் வீலுக்கு தான் வந்து நல்ல மதிப்பு. செலிபிரிட்டிஸ் யாராவது உங்ககிட்ட வரவங்க, இஃப் யூ கேன் ஷேர் வித் அஸ், இந்த மாதிரி உங்ககிட்ட இது வரைக்கும் வண்டி சரி பண்ணிக்கிறது, யூஸ்வலாக ஒரு மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, விஜய் சேதுபதி வண்டி நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம், அவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சிம்பு, அவருக்கு வண்டி நான் வந்து ஆக்சுவலி என்னோட வண்டி கொடுத்துருக்கேன். என்னோட ஸ்டிக்கர் கூட அதில் இருக்கும், அதில் வந்திருக்கு. சினி ஆர்டிஸ்ட்டில் நிறைய பேருக்கு நான் என்னோட வண்டி நான் கொடுத்து அமைச்சிருக்கேன். அதில் அவங்க டச் என்கிட்ட இருக்குது. கமல்ஹாசனுக்கு எங்கள் ஃபாதர் தான் வந்து அந்த வண்டியை க்ளீனிங் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அவரோட மேக்னெட் அது மேட்ச்லெஸ் வச்சுருக்காருன்னா வீட்டில் வச்சுருக்காரு. அந்த அவருக்கே தெரியாது அந்த மேக்னெட் ப்ராப்ளம் வந்ததுன்னா. எங்கள் அப்பா தமிழ்நாட்டிலேயே எங்கள் அப்பா தான் அதை செய்வார். ஸோ மேக்னெட்டோ அதை ரிப்பேர் பண்ணுறதுன்னா கரெக்ட் பண்ணுறது என்னோட ஃபாதர் தான். சூப்பர் சூப்பர். ஆல்ட்ரேஷன் அப்படிங்கிறது வண்டியில் வந்து ஆல்டர் பண்ணுறாங்க இல்லையா, அது வண்டியினுடைய பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து உண்மை தானா? அது உண்மை தான், 100% உண்மை தான். ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து அதை பற்றி திங்க் பண்ணுறதே இல்லை. வந்தாங்கன்னா முதல்ல அந்த சைலன்சரை மாற்றணும். ரெட் ரூஸ்டர்னு ஒன்று வருது, புரியுதுங்களா, 9,500 rupees அது. இந்த மாதிரி பிராண்டட் சைலன்சர்லாம் 5,000-10,000 வரைக்கும் இருக்குது. அந்த சைலன்சரை மாட்டுன்னு சொல்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. அலாய் வீல்ஸ் போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி கேஇன் ஃபில்டர் போட்டுக்கிறாங்க. ஹை ஸ்பீடுக்காக வண்டி தூக்குன்னா பறக்கணும். அதுக்கப்புறம் என்னாலலாம் நல்லா செலவு பண்ணுறாங்க. வண்டி மாத்திரம் வண்டி முன்னாடியெல்லாம் யங்ஸ்டர்ஸ்லாம் செலவு பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். பழைய வண்டியெலாம் இப்போ புது வண்டியில் என்ன மாதிரியெல்லாம் பண்ணணும் எல்லாம் பண்ணுறாங்க, நல்லா செலவு பண்ண. ஆனால் வந்து வண்டிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் தான், வண்டிக்கு வந்து அது கெடுதல் தான். ஸோ அது மாற்றுறது வந்து நல்லதில்லை. ஆனால் மாற்றி கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்க அது தான் நாங்கள் செய்யணும். ஸோ அது நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து அஃபன்ஸ்ன்னு இப்போ கவர்மெண்ட்டை வந்து எங்களை வந்து கூப்பிட்டு எங்களை வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சைலன்ஸில் மாட்டி கொடுத்தீங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு ஒரு எல்லா ஏரியாலையும் வந்து போலீஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் எல்லா வண்டியும் ஓட்டி பிரித்து மேஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ராயல் என்ஃபீல்டு அப்படின்னா எதை சொல்வீங்க? எனக்கு பிடிச்ச ராயல் என்ஃபீல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பழைய வண்டி தான், ஓல்டு வண்டி தான் சொல்ல முடியும். ஓல்டு வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த உட்காந்துட்டு இருக்க வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோடய கஸ்டமர், அவர் வந்து ஒரு டாக்டர். ஸோ அவர் வந்து அவர் வச்சுருந்தார். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அவங்க எல்லாமே ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறதா இருந்தது. அப்போ சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த வண்டியை நம்ம கொடுத்துடணும் அப்படின்னாங்க, நீங்கள் எடுத்துங்க ஜாஃபர் அப்படின்னாங்க. நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி நான் 40,000 கொடுத்து இந்த வண்டியை வாங்கினேன். 15 இயர்ஸ் முன்னாடி கொடுத்து நான் வண்டியை வாங்கிட்டு இப்போ நான் இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ட்ரீம் பைக். ஸோ இது வந்து நான் எல்லாமே UKலேருந்து என்னோடய பிரதர்ஸ் அண்ணாங்க இருக்கான். ஸோ UKலேருந்து இது வரைக்கும் நான் 2 lakhs வந்து ஸ்பேஸ் வர வச்சு ஒன்லி இந்த கார்பரேட்டர் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 27,800 rupees. ஸோ இந்த கார்பரேட்டர் வரைக்கும் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி என்னோடய இதில் இருக்க திங்ஸ் எல்லாமே UKலேருந்து நான் வர வச்சேன். ஸோ அதனால் என்னோடய ட்ரீம் புல்லெட் இது கொண்டு தான், 1969 ட்ரீம் புல்லெட்.
1964. இப்போ பழைய காலத்து ராயல் என்ஃபீல்ட் எடுத்துட்டோம்னா நிறைய கை மாறி இன்னைக்கு வந்து ஒரு 10-15 கையில் கூட இருக்கு. பட் இப்போ வர வெஹிக்கிள்ஸ் வந்து எந்த அளவுக்கு அட்வைசபிள், செகண்ட் ஹேண்டில் வாங்கி அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ பழைய வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் எந்த வண்டி வந்தாலுமே சரி, நாட் ஓன்லி புல்லட்டு, அந்த நான் சொன்னேன் இல்லையா மேட்சில் சேஞ்சஸ் ட்ரைம்ப்னு, இதெல்லாம் வந்து எப்படின்னா ஜென்ரேஷன் பைக். ஸோ இந்த புல்லட்டு ஓல்டு வண்டியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேஷன் பைக். அப் டு 2009 வரைக்கும் இந்த மாடல் வந்தது. இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் டைப்புன்னு சொல்லுவாங்க, டெல்கோ பாயிண்ட் சிஸ்டம், யாருக்கு நிறைய பேர் தெரியாது. 2008 லாஸ்ட் வரைக்கும் அந்த மாடல் வந்தது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாடல் வண்டி வந்து அது வரைக்கும் வண்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஜென்ரேஷன் பைக்கு. ஸோ அதை வந்து யார் வேணாலும் அவர் வச்சு ஓட்டலாம், அதுக்கப்புறம் அவங்க ஃபாதர் ஓட்டினதுக்கப்புறம் சன் ஓட்டலாம், சன் ஓட்டினதுக்கப்புறம் அவரோட சன் ஓட்டலாம். அதனால் இந்த பழைய வண்டி வந்து யாருமே விற்க மாட்டாங்க. ஸோ அதனால் இது வந்து ஜென்ரேஷன் பைக்குன்னு ஒரு மார்க்கே இருக்குது, புரியுதுங்களா, முத்திரையே இருக்குது. இப்போது வர்ற வண்டி வந்து அப்படி கிடையாது. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக புல்லட் வந்து ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வந்து டெவலப்பே கிடையாது. 20 இயர்ஸ் முன்னாடி டெவலப் இல்லை, ஒரே மாடல் போட்டிருந்தாங்க, ஒரு 5 வண்டி தான் இருக்கும். அதை லைக் பண்ணுறவங்க நிறைய பேர் கம்மி. வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா அபோவ் 45-50 மேலே வாங்குவாங்க. வண்டி ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வண்டி விற்கிறதே கஷ்டம். 4 ஷோரூம் தான் சென்னையில், ஆனால் வந்து அது வந்து அந்தளவுக்கு ரீச் கிடையாது. இப்போது அதை வந்து யாருமே பண்ண மாட்டாங்க, ஆனால் ஓல்டு லைக்கிங் கிடையாது. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். அது மொத்தம் அப்போ அதுக்கப்புறமா இந்த வண்டி புது வண்டி வந்ததுக்கப்புறம் இது நல்லா ரீச் ஆச்சு. ரீச் ஆனதுக்கப்புறம் இது வந்து 100% ஆச்சுன்னா இது வந்து ஓல்டு பைக் வந்து 200% வந்துருச்சு. ஏன்னா அந்த வண்டி யாரும் விற்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அது ஒரு வண்டி, இது ஒரு வண்டி வீட்டில் இருக்குன்னு ஒரு வண்டி இது இருந்தால் அந்த வண்டி கண்டிப்பாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த வண்டியும் அழியாத வண்டி. இதெல்லாம் எப்படின்னா யூஸ் தரும், ஒரு 10 வருஷம் வச்சுருக்கலாம், ஓட்டலாம், அதுக்கப்புறம் நம்ம ஓட்ட முடியாது, எல்லா இடத்துலையும் அதை உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப தின்னாக வந்து எல்லாமே செஞ்சுருக்காங்க, வெயிட்லெஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே. இத்தனை வருஷம் தான் இந்த மட்கார்டு வரும், 3-4 வருஷம் வரும், அதுக்கப்புறம் அது கொட்டிடும், ரஸ்ட் பிடிச்சிடும், ஒரு புது மட்கார்டு வாங்கி மாட்டிக்கணும். அப்பார்ட்மெண்ட்டில் வந்து டக்கு டக்குன்னு வாங்கி மாட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ வர்ற வண்டி எல்லாமே. ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து லைஃப் கிடையாது. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போது மெக்கானிக்ஸ் போத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டுன்னு நிறைய பேர் புல்லட் பார்க்க மாட்டாங்க, புல்லட்டுன்னா ஓடி போயிடுவாங்க. இன்றைக்கி லெவல் எப்படின்னா புல்லட்டை பார்க்கணுன்றதுக்காக வேண்டியே நிறைய மெக்கானிக்ஸ் வந்து வராங்க, புல்லட்டை நாங்கள் கற்றுக்கணும். அதை வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்து எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நான் தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெக்கானிக்ஸை வந்து செலக்ட் பண்ணி எவ்ரி மந்த் 50 மெம்பர்ஸ் நான் கொண்டு போயிட்டு ராயல் என்ஃபீல்டு ஓஎம்ஆரில் அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறேன்.